विशेष नोटिफिकेशन தமிழ் மாதங்கள்ல ஒன்றான ஐப்பசி மாதம் ரொம்பவும் விசேஷம். இந்த ஐப்பசி மாதத்துக்கு துலா மாதம் அப்படினு இன்னொரு பேரும் இருக்கு. துலானா தராசு அப்படிን பேரு. தராசு எப்படி நடுநிலையா ரெண்டு பக்கத்தையும் சமமா காமிக்கறதோ அதே மாதிரி இரவும் பகலும் இந்த ஐப்பசி மாதத்துல சமமா காமிக்கிறது அப்படிங்கிறதுனால இதுக்கு துலா மாதம் அப்படிን பேர் வந்ததுன்னு சொல்வாங்க. இந்த ஐப்பசி மாதத்துல சூரியன் துலா ராசியில் சஞ்சரிக்கிறார். அகஸ்தி முனிவர் ஒரு காலத்துல தவம் செஞ்சிட்டு இருக்கும்போது அவருடைய கமண்டலத்தை விநாயக பெருமான் காக்கை வடிவில் வந்து தட்டி விட்டபோது அது ஆறாக பிரவாகமாக விரிந்து பறந்து ஓடுகிறது. காவேரி எப்படி பேர் வந்ததுன்னா ஒரு காக்கையை தட்டி விட்டு அந்த நீர் விரிந்து ஓடினதால காவேரி அப்படின் பேர் வந்தது அப்படினு சொல்வாங்க. தொன்று தொட்டு அந்த காலத்தில் இருந்தே ரிஷிகள் முனிவர்கள் யதிகள் இவர்கள்லாம் காவேரியில் நீராடி காவேரி அன்னையை போற்றி வழிபட்ட மிகவும் சிறப்புத்தன்மை வாய்ந்தது இந்த நதி. ஐப்பசி மாதத்தில் காவேரியில் நீராடினால் காசியில் ஓடும் கங்கை நதியில் நீராடிய புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த ஐப்பசி மாதத்துல கங்கை யமுனை சரஸ்வதி போன்ற புண்ணிய நதிகள் எல்லாமே இந்த காவிரி நதியில் நீராடுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கேட்டா அந்த நதிகள் எல்லாம் மானிடர்கள் நீராடி தங்கள் பாவக்கரைகள் எல்லாம் போக்கிக்கிறாங்க இல்லையா, அதனால அந்த நதிகள்லாம் தங்களுடைய பாவக்கரைகளை போக்குவதற்காக காவிரியில் நீராடி வருது அப்படிங்கறதும் ஒரு ஐதீகம். அதனால இந்த ஐப்பசி மாதத்துல காவேரி ஸ்நானம் அத வந்து துலா காவேரி ஸ்நானம் அப்படின்னு ரொம்ப விசேஷமா சொல்லுவாங்க. இந்த துலா காவேரி ஸ்நானம் செஞ்சா நிறைய ஸ்நான பலன்கள் கிடைக்கும். துலா காவேரி ஸ்நானம் செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னா முதல்ல ஸ்நான பலன், அதுக்கு அடுத்தது அழகு, தேக ஆரோக்கியம், ஆயுள், செல்வம், கல்வி, மாங்கல்ய பாக்கியம், குழந்தை பேரு, வலிமை இவையெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறது ஐதீகம். காவேரி பற்றி நினைத்தாலும் சரி கேட்டாலும் சரி அவ்வளவு புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு நதி தேவதைகள் கிட்ட பிரம்மதேவனே கூறியுள்ளார் அப்படின்னு புராண கதைகள் தான் சொல்றது. ஐப்பசி மாதத்தில் எல்லா நாட்களிலுமே காவிரி துலாக்கட்டத்தில் நீராடி இறைவனை வழிபடுவது அப்படிங்கறது மிகவும் விசேஷம். காவிரி ஓடும் ஸ்ரீரங்கம், திருப்பிராய்த்துறை, சங்கமேஸ்வரர் கோவில் படித்துறை, திருவையாறு, திருவிடைமருதூர், பூம்புகார், பவானி, கும்பகோணம், குணசீலம், தலைக்காவேரி, திருச்சி முக்கொம்பு ஆகிய புனித இடங்களாக அதாவது துலா காவிரி ஸ்நானம் செய்வதற்கு ஏற்ற படித்துறைகளாக விளங்குகின்றன. இதிலெல்லாம் நீராடி விட்டு அதுக்கப்புறம் அன்னதானம் செய்துட்டு பெருமாளையோ ஈஸ்வரனையோ செஞ்சு தரிசிப்பது மிகவும் புண்ணியமானதாக கருது. துலாக்கட்ட வைபவத்தின் கடைசி நாள் கடை முழுக்கு வைபவம். அன்றைக்கு காவிரியில் நீராடி மாயூரநாதரையும் அன்னை அபயாம்பிகையும் வழிபட்டால் மோட்சம் கிட்டும் அப்படிங்கறது நம்பிக்கை. இந்த ஐப்பசி மாதத்துல துலா காவிரி ஸ்நானம் செஞ்சு முன்னோர்களுக்கு திதி கொடுத்தால் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கறது நம்பிக்கை. நதிகள் இல்லாத இடங்களில் இருப்பவர்கள் உதாரணத்துக்கு சென்னை மாநகரத்துல இருக்கிறவங்க துலா காவிரி ஸ்நானம் செய்ய வசதி இல்லாதவர்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஐப்பசி மாதத்துல காவேரி அன்னையை அதாவது நம்ம வீட்டுல வர அந்த குழாயில வர தண்ணியை காவேரி அன்னையா பாவித்து வேண்டிக் கொண்டு காவேரி அன்னையே துலா காவேரியே என்னால் அங்கு வந்து காவேரி நதி ஸ்நானம் செய்ய முடியவில்லை,
நீங்களே இங்கு வந்து எங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் அப்படினு சொல்லி குளித்தோமானால் அந்த ஸ்நான பலன் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். நம்ம வீடுகளில் வர விசேஷங்கள்ல பூஜை செய்தோம்னா ஒரு கலசத்துல நீர் நிரப்பி அதற்கு பூஜைகள்லாம் செஞ்சு கங்கேச்ச யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சன்னதிம் குரு அப்படின்னு நம்ம பாரத தேசத்துல இருக்கிற புண்ணிய நதிகள்லாம் அதுல ஆவாகனம் செஞ்சு எப்படி வணங்குகிறோமோ அதே மாதிரி இந்த ஐப்பசி மாதத்துல நம்ம வீடுகள்ல நம்ம வாழைகள்ல நிரப்பப்படுற தண்ணீர் குளிக்கிற தண்ணீர் இல்லையும் காவேரி அன்னையை நினைத்து பிரார்த்தித்து குளித்தோமானால் அந்த காவேரியில் துலா காவேரி ஸ்நான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. தீபாவளி அன்னைக்கு நாம வாழ்த்து சொல்லும் போது கங்கா ஸ்நானம் ஆயிட்டா அப்படின்னு கேக்குறோம் இல்லையா, எப்படி நாம வந்து அந்த குளிக்கிற தண்ணீர்ல கங்கையை வந்து நினைத்து மறதார அன்னைக்கு கங்கையை நினைத்து குளிக்கிறோமோ அதே மாதிரிதான் குலா காவேரி ஸ்நானம் செய்யும் போது கூட நமக்கு வசதி இல்லை என்றால் நம்மளால் அங்க போக முடியாது, காவேரி துலா கட்டத்துக்கு போக முடியாட்டாலுமே வீட்டுல இருக்கிற நாம வந்து குளிக்கிற நீர்ல காவேரியினை பிரார்த்தித்து குளித்தால் அந்த ஸ்நான பலன் கிட்டும். திருவிசை நல்லூர்ல கார்த்திகை அமாவாசை என்று ஒரு காலத்துல ஸ்ரீதர ஐயாவாள்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் பெரிய மகான் ஞானி. அவர் கங்கையை நினைத்து கங்கை நான் நீராட முடியலையே அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவருடைய பக்திக்கு மிச்சி கங்கை அவருடைய வீட்டு கிணற்றிலேயே பிரவாகமாக வந்து அருள் பாலித்தாள் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்குமே அந்த கார்த்திகை அமாவாசை என்று ஆயிரக்கணக்கானோர் வந்து அந்த கிணற்றில் தண்ணீர் இறைத்து நீராடினாலும் அன்று அந்த கிணற்றில வற்றாம நீர் வருது அப்படிங்கறது இன்றளவும் இருக்கக்கூடிய உண்மை. அதாவது இறை பக்திக்கு அவ்வளவு சக்தி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஐப்பசி மாதம் கடைசி நாள் கடை முழுக்கு அப்படின்னும் கார்த்திகை மாதம் முதல் நாள் முடவன் முழுக்கு அப்படின்னு பேர் உண்டு. இந்த ஐப்பசி மாதத்துல அதாவது துலா மாதத்துல துலா காவேரி ஸ்நானம் செஞ்சு அந்த காவேரி அன்னியோட அருளை நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னு மனமுருக பிரார்த்திக்கிறேன். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா ஆல்னு வரும். அந்த ஆலை பிரஸ் பண்ணீங்கன்னா நாங்க போடுற வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வந்து சேரும். நன்றி, வணக்கம்.